ஹலோ வெல்கம் டு ஆர்கே சமையல். இப்ப நம்ம கர்ணக்கால பிடி கர்ணக்காலங்க வேர்க்கடலை போட்டு கார குழம்பு வைக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா வாங்குறாங்க பிடிக்கர்ணன்னு சொல்லுவாங்க. இது மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூலம் இருக்கிறவங்க மாசத்துக்கு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இது வந்து கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கிடைக்கும். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, பொங்கலுக்கே இந்த கிழங்கு கிடைக்கல. நான் பெரிய அண்ணா பொண்ணு கிட்ட சொல்லிதான் அவங்க அவதான் எனக்கு வாங்கி கொடுத்தாமிச்சேன் இந்த கிழங்கு. அந்த பொங்கல் கிழங்கு நான் அப்படியே வச்சிருந்தேன். இது ரொம்ப பழசானதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. இதுதான் நான் செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கர்ணக்கிழங்கு 1/2 கிலோ, பிடி கர்ணக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி, பூண்டு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை, வேர்க்கடலை அதே அளவுதான் 1/2 கிலோ வேர்க்கடலை, புளி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். எவ்வளவு போட்டிருக்கேன்னா 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் தனியாத்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு வடகம், அவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ வந்து கர்ணக்கிழங்கு நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் ஏற்கனவே 3 சவுண்டு வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் பருப்பு. இதுவும் வேக வச்சுதான் வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியா முடிச்சிடலாம். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். இப்ப புளியும் சேர்த்துடவே கடையில் இல்லை. இப்ப வந்து நான் அந்த காயும் கட் பண்ணி புளி இதுலயே சேர்க்கல, இல்லைன்னா நமச்சல் எடுக்கும். இப்ப பாருங்க, நான் அந்த காயும் கட் பண்ணிடுறேன். சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த புளி தண்ணியில ஊறினாதான் நம்மளுக்கு நமச்சல் எடுக்காது. இது வேர்க்கடலை போட்டு செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த கிழங்கு கிடைக்கும், நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. அந்த உப்பு அந்த புளி தண்ணியில இருந்ததுன்னா அது நமச்சல் எல்லாம் போயிடும் நம்மளுக்கு. இப்ப வந்து நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க, கொஞ்சம் எண்ணெய் சூடாயிட்டு நான் வடகம் சேர்க்கிறேன். வடகம் சேர்த்துக்கோங்க, வடகம் தான் ரொம்ப டேஸ்டான பூண்டு சேர்க்கணும். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து விடுங்க. ரொம்ப கிரேவி மாதிரி நல்லா வெந்து வந்துடும் வெங்காயம், ஈஸியா இருக்கும். இதுக்கு மட்டும் தேவைக்கு போடுறேன், அப்புறம் நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வதங்கணும். நம்ம 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வெங்காயம் நல்லா 20 நிமிஷம் வெந்து நல்லா வதக்கிட்டு இப்ப தக்காளி சேர்த்துக்கணும். இந்த தக்காளியும் நல்லா சட்னி மாதிரி கிரேவி மாதிரி வரணும், அப்பதான் கார குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். எப்பயுமே கார குழம்புகள்லாம் வந்து ஒத்த குழம்புகள்லாம் தக்காளி மெயினா வெங்காய தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அப்பதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும், நம்ம நல்லா கிரேவி மாதிரி வந்த பிறகு நம்ம பார்க்கணும். இப்ப வந்து பருப்பு கிழங்கு நான் இதுல சேர்த்துட்டேங்க. இப்ப வந்து நம்ம காரமெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துறேன், வீட்டுல அரைச்ச சாம்பார் தூளும் இது சேர்த்துறேன். நான் சின்ன ஸ்பூன்ல 4 ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது கலர் கோசரம் தான் நான் சேர்க்கிறேன். இது தனியா தூள் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன்ல 5 டீஸ்பூன் இது நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அதில் சேர்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கி கிட்டத்தட்ட நம்மளுக்கு சட்னி மாதிரி வந்துச்சு பாருங்க. மஞ்சத்தூள் சொல்லலை, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த இதில் கொட்டிடலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு, இது குழம்புல சேர்த்துக்கலாம். வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே கிழங்கும் வெந்து கிழங்கு பருப்பும் நல்லா 3 சவுண்டு வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வேகாத இருக்கு, அதனால 1 சவுண்டு போடுறேன் நான். நீங்க வெந்துட்டு இருந்தா நீங்க குண்டான கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வேகணும், 1 சவுண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் குக்கர்ல சேர்க்கிறேன். உங்களுக்கு நல்லா கிழங்கு பருப்பு வெந்துச்சுன்னா நீங்க ஒரு கடாயில கூட நீங்க சேர்த்து போட்டேன். இப்ப நம்ம குழம்புக்கு சேர்த்துடலாம். நான் இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் சேர்க்கிறேன். கொத்தலனை கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி அழிச்சாதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்க, மூடிட்டேன். 1 சவுண்டு வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம். 1 சவுண்டு வந்து 5 நிமிஷம் அது ஆகுதுங்க.
நான் ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிட்டு நம்ம பாக்கலாம். பிடி கருணை வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.